கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நேரம் ஆயிடுச்சு. அத்தைக்கு வேற கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த தர்மா வேற இன்னைக்குன்னு பார்த்து அவசரம்னு வெளியில போயிட்டா. இந்த வேலை செய்யறவங்களெல்லாம் நம்பவே முடிய மாட்டேங்குது. நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதம் பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கூட்டு, ரெண்டு வறுவல், பொரியல்ல ரெண்டு வகை, ரெண்டு வகை குழம்பு, ஸ்வீட்னு விதவிதமா டேபிள்ல இருக்கணும். இல்ல நான் பாத்துக்கிறேன். கரெக்ட். உனக்குதான் ஹோட்டல்ல பல பேருக்கு பல விதமா சமைச்சு பழக்கம் இருக்குல்ல. இப்பவே மணி 1:30 ஆச்சு. இங்க டான் 1:30 மணிக்கு எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. சும்மா நீட்டி முழுங்காம மடமடன்னு செய்யணும். நான் இங்க கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். வேகமா சமைச்சு முடிச்சிடுறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வார்த்தைக்கு வலிக்குமேங்கிற மாதிரியே பேசுவா. ஓமுக்குடி, எஜமானி ஆகலான்னு கனவோட வந்தல்ல, இனி நீ தான் இந்த வீட்டு வேலைக்காரினி. போ, போய் வேலையை பாரு. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க.